தற்பொழுது கானாசு அவர்கள் எழுதிய பொய்த்தேவு என்ற நாவலினுடைய சாராம்சத்தை நான் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் கானாசு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வலங்கைமான் என்ற இடத்தில் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வழங்கைமான் என்ற இடத்தில் பிறந்தவர் அவர் கிட்டத்தட்ட விஞ்ஞான பட்டப்படிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற பயின்றவர் ஆனால் தன்னுடைய முழு நேரத்தையும் முழு வாழ்வையும் இலக்கியத்திற்காக படைத்து இலக்கியத்திற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் அவர் கிட்ட ஏறக்குறைய பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நாவல்கள் படைத்திருக்கின்றார் அதில் நான் வாசித்த காணாசு அவர்களுடைய பொய்த்தேவு என்ற நாவலை தற்போது கருத்துரை வழங்க இருக்கின்றேன் இந்த நாவலானது இந்த நாவலினுடைய கதாநாயகன் அப்படின்னா அவர் வந்து சோமு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த சோமு வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக பிறந்ததிலிருந்து இறப்பு வரை சித்தரித்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது சோமு ஒரு பிடாரி வள்ளியமைக்கும் கருப்பன் என்ற ஒரு தடாலடி ஆளுக்கும் பிறந்த பிறந்தவர் தான் சோமு இவர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு மேட்டு தெரு சாத்தனூர் என்று கூறப்படுகின்ற ஒரு மேட்டு தெருவினுடைய தெருவில் ஆஹ் பிறந்தவர் அந்த மேட்டு தெரு தெருவில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அஹ் தன் ஊர்காரர்கள் தன் ஊர்காரர்களுக்கு பெரிய பெரிய தனவான்களாக பணத்தில் அதிக தனவான்களாக இருப்பவர்களுக்கு கூலி வேலை செய்பவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒண்டி பிழைப்பு பிழைப்பு நடத்தும் பகுதியை சேர்ந்தவர்கள் மேட்டு தெரு என்பது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மேட்டு தெரு இருக்கும் என்பது போல கானசு அவர்கள் சித்தரித்து காட்டியிருக்கின்றார் அஹ் இந்த சோமு பயல் அந்த ஆஹ் கருப்பன் கற்பன் முதலிக்கும் வள்ளியம்மைக்கும் அஹ் பிறந்ததல் முதலே மிகவும் சிரமப்பட்டு தான் வளர்கின்றான் தன்னுடைய ஒன்பது வயது வரை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வளர்ந்திருக்கின்றான் அவனுடைய தந்தையான கருப்ப முதலி அவனுடைய அடாவடித்தனத்தால் ஒரு நான்கு பேர் சேர்ந்து அவனை அஹ் பயலுக்கு மூன்று பய மூன்று வயதாக இருக்கும் பொழுதே கொன்று கொன்று விடுகிறார்கள் அப்படியே இருந்து இருந்து ஏழ்மை நிலையிலேயே தன்னுடைய தாய் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு சோமுப்பயலை அஹ் எந்த ஒரு கண்டிப்பும் இல்லாமல் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் ரங்காராவ் என்ற ஒரு பெரிய தனவானிடம் வேலைக்கு செல்கின்றார்கள் அந்த வள்ளியம்மை அந்த வள்ளியம்மை ரங்காராவிடம் வேலைக்கு செல்லும் பொழுது தன்னுடைய பிள்ளையையும் பொறுப்பில்லாமல் திரிகின்றானே என்று அவரையும் கொண்டு போயிட்டு அந்த பெரிய தனவாணியிடம் ஒப்படைக்கின்றார்கள் அவரும் அவருடைய மனைவியும் சிறு பையன் என்பதை என்பதனால் தன்னுடைய பிள்ளையை போல பாவித்து வள வளர்க்கிறார்கள் அவனுக்கு மாத கூலியாக இரண்டு ரூபாய் இரண்டு ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகைதான் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வெளிவந்த இந்த பொய்த்தேவு என்ற காலகட்டத்தில் பொய்த்தேவு என்ற நாவலினுடைய காலகட்டத்தில் ரூபாயினுடைய மதிப்பு மிக குறைவு என்பதை என்பதனால் அதிகமான சம்பளம் என்று அந்த அந்த நேரத்தில் அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இதனை மையமாக கொண்டு ஆஹ் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றான் இந்த பொய்த்தேவு என்பது எதை குறிக்கிறது என்றால் அவன் தன்னுடைய மனதில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இறைவன் இறைவனால் வழங்கப்பட்டது என்பதை எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் அவன் அப்படி நினைக்கவில்லை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஆசைகள் வெளிப்படுகின்றன அந்த ஆசைகள் சில நேரங்களில் நிராசையாக போகின்றது சில நேரங்களில் நிறைவேறிய ஆசையாக வளர்கின்றன ஆனால் அந்த பெரிய தனவானிடம் அவன் சென்ற சென்ற வரைக்கும் அவனுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிடமாக தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருந்திருக்கின்றது ஒவ்வொன்றும் நிறைவேறாத ஆசைகளாகவே இருந்திருக்கின்றது அவனுடைய முதல் ஆசை நிறைவேறியது எது என்றால் கரை வைத்த வேட்டி கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த கரை வைத்த வேட்டி கட்டுவதை அவன் கங்காபாய் அதாவது அஹ் சாம்பமூர்த்தி அவருடைய மகள் கங்காபாய் அந்த பெரிய தனவான் என்று நான் கூறியது சாம்பமூர்த்தி ஐயாவை தான் அந்த சாம்பமூர்த்தி முதலியாரிடம் சாம்பமூர்த்தியிடம் அந்த முதல் வேண்டுகோளை வைக்கின்றான் அது உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றது சோமு பயல் ஏன் நான் மீண்டும் மீண்டும் சோமு என்று குறிப்பிடுகின்றேன் என்றால் கானாசு அவர்கள் தன்னுடைய நாவலில் போய்த்தேவ நாவலில் அவனை பல இடங்களில் அப்படித்தான் கூறியிருக்கின்றார் முதலில் சோமு இருந்தவன் பிறகு சோமு முதலியாராக மாறுகின்றான் ஒவ்வொரு தன்னுடைய நிலையிலும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு செல்கின்றான் இந்த சாம்பமூர்த்தியினுடைய அஹ் அஹ் வழி வழியில் அவனுடைய வழிநடையில் பின்பற்றி இவனும் பெரிய பணக்காரனாக உருவெடுக்கின்றான் உம் தன்னுடைய ஆசைகள் அஹ் முதலில் நிறைவேறிய நிறைவேறியதும் அடுத்தபடியாக கடை ஒன்று வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் இதற்குள் அவருடைய முதலாளியினுடைய மகளுக்கு கங்காபாய் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் திருமண நிகழ்வில் ஒரு பெரிய திருட்டு நடப்பதாக இவனுக்கு ரகசிய தகவல் தெரிகின்றது அந்த தகவலின் அடிப்படையில் இரவு நேரங்களில் காவல் செய்து அஹ் அந்த திருட்டை ஒருவாறு காவல காவல் காவல்களின் காவலாளர்களின் உதவியுடன் ஆஹ் திருட்டை தடுத்து நிறுத்தி நிறுத்துகின்றான் ஆகையினால் அந்த பெரிய தனவாளனுடைய பெரும்பாலான சொத்துக்கள் காப்பாற்றப்படுகின்றன அஹ் அந்த சாத்தனூரிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக மிகப்பெரிய அளவில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த பணக்காரனுடைய வீட்டில் கொள்ளை போனதை தடுத்ததனால் சோமுவுக்கு மிகப்பெரிய மரியாதையும் அந்த வீட்டில் வளர மகனாக வளரக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கின்றது இந்த சமயத்தில் சோமுனுடைய தாயார் வள்ளியம்மை இறந்து விடுகிறார்கள் இந்த சோகத்தில் இருக்கும் பொழுதே இவனை விட ஒரு இரண்டு மூன்று வயதில் கூடுதா கூடுமான இருக்கக்கூடிய ஒரு பெண்ணான பாப்பாத்தி அம்மாள் என்பவள் இவனுக்கு தகாத முறையில் உறவு ஏற்படுகிறது இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கின்றனால் பொறுப்பில்லாமல் திரிகின்றானே என்று கங்காபாயும் அவருடைய மனைவியும் கணவரும் இருவரும் இவனுக்கு இவனுடைய அடுத்தபடியான பெரிய ஆசையாக இருந்த சாத்தனூரிலே ஒரு கடை வைக்க வேண்டும் என்பதை ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு செய்து அந்த கடையை வைத்து கொடுக்கிறார்கள் இவனுக்கு சோமுவுக்கு அதன் பிற்பாடு பணத்தாசை மேலும் மேலும் பங்கிக் கொண்டே இருக்கின்றது அந்த ஆசையை நிறைவேற்றும் வகையில் இவன் க கடை ஆரம்பிக்கும் கடையில் பொறுப்பை கவனமாக பார்த்துக் கொள்கின்றான் கடை பொறுப்பும் பெண்ணாசையும் மாறி மாறி இவனுடைய வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகின்றது இந்த இதை இதன் பொறுப்பு பெண்ணாசையினுடைய காரணமாக இவன் பொறுப்பற்று திரிகின்றான் என்று மீண்டும் கங்காபாயும் அவருடைய கணவரும் இவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து மீனாட்சி என்ற ஒரு பெண்ணை ஒன்பது வயது ஆன ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் அவள் கணவனுடன் விருப்பமின்றி வாழ்ந்து ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு இறந்து விடுகின்றாள் இது இதில் இவனுக்கு ஒரு பெரிய வருத்தம் கிடையாது சோமுக்கு ஒரு பெரிய வருத்தம் கிடையாது ஆனால் தன்னுடைய பணம் சேர்த்து வேண்டும் என்ற ஆசையை மட்டும் இவன் ஒருபோதும் விட்டதே இல்லை கடைசி வரையில் அப்படியே வந்து அவனுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொண்டே வந்திருக்கின்றான் மீண்டும் பாப்பாத்தி அம்மாளை தன்னுடைய குழந்தைக்கு அம்மாவாக தன்னுடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளொரு மேனியும் புது வண்ணமும் என்று சொல்வார்கள் அந்த அதை போல தன்னுடைய கடையை வளர்த்து கொண்டே வருகின்றான் இந்த ஒரு கடை மட்டும் போதாது என்று மீண்டும் இந்த பெரிய பட்டணத்தில் கும்பகோணத்தில் ஒரு கடையை நிறுவி இரண்டு கடைகளையும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறை நடைமுறையில் விற்பனை பலமாக செய்து பணங்களை சேர்த்து கொண்டு வருகின்றான் அந்த ஊரிலேயே மேட்டு தெருவில் வளர்ந்த ஒரு ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பையன் அப்பாவும் அம்மாவும் இன்றி பெரிய பணக்காரனாக வளர்ந்து அந்த ஊருக்கு ரயில் வண்டி வருவதற்கு ஏற்பாடு செய்வதன் மூலமாக அதாவது சாத்தனூருக்கு ரயில் வண்டி ஏற்பாடு செய்வதனால அந்த ஊருக்கே ஒரு பெரிய பணக்காரனாக வந்து விடுகின்றான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவனுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது இந்த ஊரை விட்டு நாம் கும்பகோணத்தில் சென்று ஒரு வீடு கட்டி குடியேற வேண்டும் என்று ஆனாலும் இவனுடைய மேட்டுத் திருவினுடைய பழக்க வழக்கங்களும் அவனுடைய பணத்தாசையும் விட்டு விடுவதாக இல்லை இந்த சமயத்தில் சாம்பமூர்த்தி அதாவது இவருடைய ஆஹ் மருமகன் அதாவது இவருடைய பண முதலாளியினுடைய மருமகன் அவருடைய மனைவியான கங்காபாய் இறந்து விடுகிறார் கங்காபாய் இறந்த பின்பு சாம்பமூர்த்தி அவர்கள் ஆஹ் அஹ் அவர்களும் வெளியூர் சென்று விடுகிறார் அந்த ஊரிலேயே இருப்பதில்லை அதனால் இவனுக்கு இவருக்கு ஒரு ஆதரவு இருந்தது ஒரு தலை வெட்டுப்பட்டதாக நினைக்கின்றார் தன்னுடைய ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த ஒரு தலை வெட்டுப்பட்டதாக இருக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக அடுத்தபடியாக அந்த வள்ளியம்மையும் இறந்து விடுகிற வள்ளியம்மை பாப்பாத்தி அம்மாள் மணிக்கவும் பாப்பாத்தி அம்மாள் இருந்து விடுகிறார் அவள் இருந்த பின்பு ஆஹ் தன்னுடைய மகன் நடராஜனை வளர்க்கும் பொறுப்பு இவரை இவரையே சார்கின்றது ஆனாலும் அவன் அஹ் ஒரு ஆறு ஏழு வருடங்கள் அஹ் பெரியவனாக இரு இருப்பதால் அஹ் அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படியே இவருடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்க கும்பகோணத்தில் வீடு கட்டி கட்டுவது நிறைவடைந்து அங்கே குடி குடி போகின்றார் குடி போகும் சமயத்தில் தன்னுடைய வீட்டு கிரக பிரவேசத்திற்கு சில பெண்கள் வருகின்றனர் அவர் அவர்களை வந்து அதாவது கமலாம்பாள் பாலாம்பாள் அவர்களுடைய நடனத்து நடனத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கமலாம்பாலும் பாலாம்பாலும் தஞ்சாவூரிலிருந்து வரக்கூடிய ஒரு நடனக்காரிகள் அவர்கள் அவர்கள் தாசிகள் என்று அழைக்க அழைப்பதாக காணாசு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்களை மீண்டும் தஞ்சாவூருக்கு அனுப்பவே இல்லை அவருடைய வீ வீட்டிலேயே அதாவது பக்கத்தில் ஒரு அஹ் பங்களா ஏற்பாடு செய்து அங்கேயே தங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய மகனான நடராஜனும் அந்த பெண்களுடன் பழகுவது தெரிந்து இவன் மிகவும் துயர் துயர் துன்புயர் இந்த சமயத்தில் இவருடைய பணம் சேர்க்கும் கடைகளில் இருந்து பணம் சேர்க்கின்றார் அதோடு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேர்ந்து அங்கிருந்தும் பணம் வருகின்றது அதே போல தன்னுடைய மேனேஜிங் டைரக்டர் அதாவது வியாபாரிகள் மளிகை லிமிடெட் ஸ்தாபனமான மேனேஜிங் டைரக்டராக பதவி ஏற்கின்றார் இவருடைய திறமையின் மூலமாக பெரிய கடைகளை கைக்குள் கொண்டு கொண்டு வந்து மேனேஜிங் டைரக்டராக பதவி பதவியேற்கின்றார் இப்படியே சென்று கொண்டிருக்கின்ற இவருடைய வாழ்க்கையில் இறுதியாக ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது எனவெனில் பண்டரிபுரம் அதாவது அரிசி கட்டுப்பாட்டு விதியை மீறியதாக இவர் இவர் மீது ஒரு கேஸ் போடப்படுகிறது அந்த கேஸின் கேஸின் மூலமாக இவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படுகின்றது அந்த ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் இவருக்கும் வயதாக இரு வயதாகி போகின்றது நடராஜன் ஒரு முறை கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் பொழுது இவர் கண்ணில் படும் நேரத்தில் தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான் இந்த கிளம் இன் இன்னும் இருந்து கொண்டு ஏன் என் என் உயிரை வாங்கி கொண்டிருக்கின்றது அப்படி என்று அவர் கூறுவதை கேட் கேட்டத கேட்டுவிட்டார் அதாவது நடராஜன் கூறுவதை சோமு முதலியார் கேட்டதனால் தன்னுடைய மொத்த அஹ் உழைப்பையும் உழைப்பும் வீணாகிவிட்டதாக எண்ணி வருத்தம் கொள்கின்றார் உடல் முதி முதிர்வும் காரணமாக மனம் முதிர்வு காரணமாக வருத்தம் கொள்கின்றார் மேலும் தான் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நடன மங்கையர்களை தன் மகனும் இரு மகனுடனும் இருப்பதால் மிகவும் வருத்தப்படுகின்றார் விளைவாக தன்னுடைய சொத்துக்கள் ஏராளமான சொத்துக்களை சாத்த நிறுவனம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயிலுக்கு ஆஹ் தானமாக எழுதி கொடுத்து கொடுத்து விடுகின்றார் அதே போல் தனக்கு உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சொத்துக்களினுடைய பகுதிகளை கொடுத்து விடுகின்றார் இறுதியில் ஆஹ் நடராஜனுக்கு அந்த மேட்டுத் தெருவில் இருந்த ஒரே ஒரு வீட்டை மட்டும் எழுதி வைத்துவிட்டு கடைசியாக அந்த ஏழு மாத சிறை தண்டனை அனுபவித்து சிறை தண்டனை முடிந்து வெளியில் வருகின்றார் வெளியில் வந்து கும்பகோணத்திற்கு அஹ் கிழக்கு புறமாக நடந்து செல்கின்றார் அந்த கிழக்கு புறமாக நடந்து செல்வது அந்த ஊர் வந்து சாத்தனூர் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஏற்கனவே அவர் குடியிருந்த சாத்தனூர் அல்ல இது வேறு சாத்தனூர் சாத்தனூரனுடைய வழியாக இவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பண்டாரங்கள் இவருடைய கண்ணில் படுகின்றனர் அவர்களிடம் ஆகிக் கொண்டிருக்கின்ற இவருக்கு கேள்வி ஏற்படுகிறது அந்த கேள்வி ஒரு பண்டாரம் கேட்கின்றார் உலகத்தில் எத்தனை கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் அதற்கு அந்த பண்டாரம் சொல்கிறார் அவருக்கெல்லாம் எப்படி தெரிய போகுது என்று இன்னொரு பண்டாரம் சொல்கின்றார் இவர் அனுபவித்த அனைத்து அனுபவங்களையும் ஆஹ் எண்ணிக்கொண்டு இவர் இந்த புவியில் மு முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு பண்டாரம் கூற இவர் எல்லாவற்றையும் மறுத்து இல்லை முப்பத்து முக்கோடி முப்பத்து முக்கோடி கோடி கோடியோ பண்டா தேவர்கள் இருக்கின்றார்கள் அது எவ்வாறு எனில் நான் அதாவது இந்த உலகம் பிறந்ததிலிருந்து வந்து என்ன பண்ணி என்ன சொல்கிறார் என்றால் முடிவாக இந்த பொய் தேவு எல்லாமே பொய்யான கடவுள்கள் தான் நான் இருக்கும் வரை ஒவ்வொரு நிமிடமும் பொய்யானதே என்று கூறிவிட்டு அவர் வழியில் நடந்து போகும் போகும் பொழுது அங்கேயே சுருண்டு விழுந்து மர மரணம் அடைந்து விடுகின்றார் இதன் மூலமாக காணாசு அவர்கள் நமக்கு வாழ்க்கையினுடைய தத்துவங்களை அஹ் எப்படி ஒரு இளமையான வாழ்க்கையில் இருந்து முதுமையான வாழ்க்கை வரை இருக்கக்கூடிய அனைத்தையும் இலக்கியத்தை அவர் வடித்து காட்டியதைப் போல ஒரு இலக்கிய திறனாய்வை இந்த கதையின் மூலமாக நமக்கு தந்து தந்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள்